ஃப்ரம் 2015லேருந்து 2025க்குள்ளே கோல்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200% மேலே அப்ரிஷியேட் ஆயிருக்கு நிறைய பேருக்கு. இதுக்கப்புறம் இந்த கோல்டு இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை கிராஷ் ஆகுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஹிஸ்டாரிக்கலாக கோல்டு ப்ரைஸோட டேட்டாவை எடுத்து டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும் ஹிஸ்டாரிக்கலாக ஏதாவது கிராஷ் நடந்திருந்தால் அது எந்த அளவுக்கு கிராஷ் நடந்திருக்கு அண்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுது அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கும். இந்த டேபிளில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் 1964லேருந்து 2025 வரைக்கும், ஸோ நான் இந்த ஆல்மோஸ்ட் இத்தனை வருஷத்தில் ஆல்மோஸ்ட் 60 வருஷத்தில் 63 ரூபாயில் இருந்த கோல்டு ப்ரைஸு இது 10 grams ஆஃப் கோல்டு ஃபார் 24 கேரட்டு 63 ரூபாயில் இருந்தது இப்போ 2025ல் 79,200 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஒரு ஹியூஜ் அப்ரிசியேஷன் ஆகிருக்கு இந்த கோல்டில். ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் ஃப்ரம் 1964லேருந்து டில் டேட் இயர் வைஸாகவே எத்தனை பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியும். ஸோ நோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் அப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா நோ ஸ்டேபிளாக இருக்கும் அண்ட் தெர் ஆர் சர்டன் இயர்ஸ் லைக் 1976லாம் பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் 20% வரைக்கும் இறங்கியிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகெண்ட்டாக இறங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா 1997-98 பார்த்தீங்கன்னா ஒரு 14% கிட்ட கோல்டு இறங்கியிருக்கு. அண்ட் அந்த 2 இயரை தாண்டிங்கன்னா அதுக்கப்புறமா பெருசாக வாங்கணும் மார்க்கெட் ஒரு பெரிய கிராஷோ இல்லை பெரிய டவுன் சைட் மூவ்மெண்ட்டோ பார்க்கவே இல்லை. ஸோ ஓவராலாக நம்ம கோல்டு ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் டவுன் சைட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா 20% வரைக்கும் தான் இது வரைக்கும் மேக்ஸிமமே கரெக்டாக இருக்குது. ஒரு சில பீரியட் கோல்டு ப்ரைஸ் ஒரு சைக்கிளிக்கல் நேச்சர் சம்டைம்ஸ் கண்டினியூஸாக ஒரு அப் ட்ரெண்ட்லேயே இருக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2001-2002 பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கோல்டோட ப்ரைஸ் ஒரு இயர் கூட நெகட்டிவாகவே இல்லை. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா 2002 பாருங்கள் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு கோல்டு, 2003 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2005 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் 2007 அந்த ஒரே வருஷத்தில் அப்படியே டபுள் ஆயிடுச்சு 54% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் 2008 பாருங்கள் 15%, 2009 16%, 10, 11, 12 ஆல்மோஸ்ட் இந்த இத்தனை வருஷத்துக்கு 2012 பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸ் ஒரு வருஷம் கூட டிக்ளைனே ஆகாமல் ஸ்டெடியாக மேலே போயிருக்கு. அண்ட் அந்த பீரியடில் ஓவரால் கோல்டு ப்ரைஸோட நோ மூமெண்ட்டே பார்த்தீங்கன்னா சம மூமெண்ட் அண்ட் அதோட ஓவரால் நோ ரிட்டர்ன்ஸே பார்த்தீங்கன்னா 19.69% சிஏஜிஆர். எப்போது 2001லேருந்து 2012 தான் ஒரு பெரிய நோ கோல்டு பூம் பீரியட், அந்த பீரியடில் எக்ஸ்ட்ரானரி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இன்ஃபேக்ட் அந்த பீரியடில் நிஃப்டியோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக இருக்குது. எப்போவுமே ஈக்விட்டி தான் அசட் கிளாஸ் படி அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், பட் அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியோட ரிட்டர்ன்ஸே 15% தான், பட் ஆனால் கோல்டோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% கிட்ட வந்திருக்கு. பட் 2012 அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டிக்ளைன் 2013-14-15. ஸோ அந்த கண்டினியூஸ் 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இல்லை கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான். ஸோ எப்போவுமே கோல்டு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் கீழே இறங்கவே இறங்காதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தெர் ஆர் சர்டன் பீரியட் இந்த மாதிரி ப்ரொலாங்டு ட்ராடவுன்ஸ் வந்திருக்கு, கண்டினியூஸாக நோ ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் கோல்டு அந்த பீரியடும் இருந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி கோல்டோட ப்ரைஸ் 2016லேருந்து ஸோ 2015 தான் லாஸ்ட்டாக நெகட்டிவாக வந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2016லேருந்து ஒவ்வொரு வருஷமும் கோல்டோட ப்ரைஸ் திருப்பி அப்ரிஷியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 2016 8% வந்துச்சு, 2017 ஒரு 3-6 வந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுள் டிஜிட், 2019 12%, 2020 டியூரிங் கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா 38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2021 ஃப்ளாட்டு, 2022 பார்த்தீங்கன்னா அகைன் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2023 24%, 2024 அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டினியூஸாக இதுக்கு முன்னாடி 2001லேருந்து 2012 வரைக்கும் அந்த ஒரு பெரிய மூமெண்ட் இருந்தது இல்லையா, அந்த மூமெண்ட் இப்போ திருப்பி ரிப்ளிகேட் ஆகுது கோல்டு சைடில். ஸோ இந்த பீரியட் 2015-2025 இந்த லாஸ்ட் 10 வருஷத்தில் கோல்டோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 11.64% கோல்டு. அதே பீரியடில் நிஃப்டியோட ரிட்டர்ன்ஸ் பார்ப்போம், நிஃப்டியோட சிஏஜர் எடுத்தோம்னா அதே பீரியடில் ஆல்மோஸ்ட் 12.1%. ஸோ ஆல்மோஸ்ட் ஈக்விட்டி அளவுக்கு கோல்டோட ப்ரைஸ் இப்போ வந்துருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி எப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் ஈக்விட்டியை விட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, இப்போ கோல்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி அளவுக்கு தான் வந்திருக்கு. இந்த புல்ரன் கண்டினியூ ஆச்சுன்னா சூன் கோல்டோட ப்ரைஸ் இன்னும் ஃபர்தராக அப்ரிஷியேட் ஆகி இன்னொரு ஒரு பெரிய பூம் வரும், ஈக்விட்டியை அவுட் ரன் பண்ணி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கன்சிடரிங் ஆல் த கரண்ட் குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ். ஸோ இப்போ கோல்டு பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஸோ நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் 77 ரூபீஸ் ஆல்மோஸ்ட் 78 ரூபீஸ் இப்போ இருக்குது கோல்டு பீஸில். ஸோ பீப்புள் வர்றணும் ஃபிசிக்கல் கோல்டு வாங்காமல் நோ டேரெக்டாக இந்த மாதிரி ஈக்விட்டியில் இல்லை டேரெக்டாக ஈடிஎஃப்ஸ் மூலமாக வாங்குறவங்க கோல்டு பீஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அப் ட்ரெண்ட் இதுக்கப்புறமா கிராஷ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா கன்சிடரிங் ஆல் த எக்கனாமிக் குளோபல் கிரைசிஸ் ஓல்டு மார்க்கெட்ஸ் டவுன் ஆகும் போது கண்டிப்பாக ஆல்டர்னேட் அசட் கிளாஸ் கோல்டு மேலே ஏறதும் போது. ஸோ இதுக்கப்புறமா கம்மிங் டவுன் நோ ஃபியூ வீக்ஸ் ஆர் ஃபியூ மந்த்ஸ் டவுன் த லைன் இந்த கோல்டு இன்னும் அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கே தவிர கிராஷ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கிராஷ் ஆகலாம், அதே மாதிரி பெருசாக கிராஷ் ஆகுது 20% இறங்கலாம்,
பட் அந்த இறங்குறதுக்கு முன்னாடி இதை விட இன்னும் கொஞ்சம் ஏறிட்டு தான் இறங்குறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு எஸ்ஐபி இன்வெஸ்டராக இருந்தால் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நிஃப்டி பீஸ், கோல்ட் பீஸ் நீங்கள் ஈடிஎஃப்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இன்னும் கோல்டுலையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிஃப்டி பீஸ், ஜூனியர் பீஸ் அந்த மாதிரி ஏதாவது இனி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்மால் கேப், யூனோ மிட் கேப் இருக்க மாதிரி கோல்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, கோல்டுக்கும் ஈடிஎஃப் இருக்குது. ப்ராபப்ளி அதுக்கும் நீங்கள் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இதில் 5,000, இதில் 5,000 சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களோட டவுன் செட் கம்மியாகும். அண்ட் செகண்ட் திங் வந்து இதுக்கப்புறமா கோல்டு ப்ரைஸ் நிறைய பேர் நம்மளோட ஊரில் எப்படின்னா கோல்டு ப்ரைஸ் இன்னும் சவரன் இவ்வளோ இறங்குச்சு அப்படின்னாலும் குடுக்குடுனு ஓடி போய் வாங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கும். பட் கோயிங் ஃபார்வர்ட் கோல்டு தான் வந்து அக்ராஸ் த வேர்ல்டு ஒரு பெட்டர் ஆல்டர்னேட் அசட் கிளாஸாக கன்சிடர் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரைசிஸ் பீரியட். ஸோ அதனால் கோல்டோட ப்ரைஸ் இன்னும் அப்ரிஷியேட் ஆகிறது தான் வாய்ப்பு இருக்கே தவிர கிராஷ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவோட நம்ம அனலைஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டர் கன்விக்ஷன் வரும், இன்னும் பெட்டர் கிளாரிட்டி வரும்ன்றதுனால தான் வி யூஸ் ஹிஸ்டாரிக்கல் நோ டேட்டா ஆஃப் கோல்டு ப்ரைஸ். So hope you found this video really helpful. In case இதில் ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.